ஆமா சின்னமா 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 முன்னாடி உட்காந்துருந்த யாருன்னா பழனிசாமி ஸ்டூடெண்ட்டு பன்னீர்செல்வம் ஸ்டூடெண்ட்டு உதயகுமார் இவெல்லாம் அப்படியே வேலுமணி தங்கமணி திண்டுக்கல் சீனிவாசன்லாம் அப்படியே தான் ஏஎச்எம் சின்னமா அட்டண்டன்ஸ் எடுக்கிறாங்க ஒவ்வொருத்தரையா டுபாகூர் பன்னீர்செல்வம் உள்ளேன் சின்னம்மா நிலக்கரி தங்கமணி உள்ளேன் சின்னம்மா ஸ்னேக் பாபு வேலுமணி உள்ளேன் சின்னம்மா கொடநாடு பழனிசாமி உள்ளேன் சின்னம்மான் காலில் சின்னம்மா காலில் ஏஹெச்எம் காலில் நெட்டிஞ்சாங்கிற இறுக்க கட்டி பிடித்தவன் சின்னம்மா மெடிக்கல் லீவில் போகிறப்ப சொல்லிட்டு போயிருக்காங்க இவ்வளோ பேர் அட்டண்டன்ஸ் எடுத்தேன் நீ ஒரு ஆள் தான் அட்டண்டன்ஸ் எடுத்தோடனே காலை இறுக்க பிடிச்சாரு நான் போயிட்டு வர வரைக்கும் கிளாஸை பார்த்துக்கிறேன் பழனிசாமி நீ தான் கிளாஸை பார்த்து உட்காந்துருக்காங்க பழனிசாமி டே பழனிசாமி நீ தான் எங்களுக்கு தலைவரா டேலாம் சொல்லக்கூடாது போடா உன்னை பற்றி தெரியும் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ எந்த அமைச்சரையாவது கட்டுப்படுத்த முடியுதா அன்னைக்கு ஒருத்தன் ராக்கெட் விடுவேன் ஒருத்தன் எந்திரிச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பேன் ஒருத்தன் மூளையில் போய் ஒன்று கடிச்சிக்கிட்டு இருப்பேன் அப்போ பழனிசாமி மாண்டு கிளாஸ் ராது எனக்கு தெரியும் நீ ஏற்கனவே அடித்தவர் தானே ஒன்றுக்கு போயா பெஞ்சில் ஏறி குத்தாட்டம் போடுறாங்க டே இறங்குடா மூவானா அடான்னு போடுவேன் ஒருத்தர் தெர்மோகோலில் கப்பல் செஞ்சு ஓட்டிகிட்டு இருக்கான் ஏய் எங்கள் வகுப்பில் கப்பல்லாம் அதெல்லாம் நாங்கள் எல்லாரும் பண்ணுவோம் ஆள் ஆளுக்கு உளறிக்கிட்டு இருக்குதுங்கள உளறல நம்பர் ஒன் யாருன்னா எங்கள் மாவட்டத்துக்கு பிடிச்ச கேவலம் வனத்துறை அமைச்சர் மாம்பமிழ் திண்டுக்கல் சீனிவாசன் ராஜன் செல்லப்பான்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மேலையில் உட்காந்துருக்காரு அவர் ஏதோ கட்டுப்போட்டு வந்திருக்காரு ஏதோ சின்ன ஆக்சிடெண்ட் அவர் நம்ம திண்டுக்கல் சீனிவாசன் அன்பு சகோதரர் ராஜன் செல்லப்பா அவர்கள் ஒரு விபத்திலே சிக்கி மரணம் அடைந்த காரணத்தினால் அவருக்கு நான் அஞ்சலி செலுத்த விரும்புகிறேன்னோன்னா அவர் உயிரோடு இருக்காரு நீ அப்படின்னு வேட்டையை பிடிச்சிருக்கு உடனே என்னைக்கு இருந்தாலும் அஞ்சலி செலுத்த தானே போகிறா அது என்னைக்கு சொல்லி போகிறான் வந்து சேர்ந்திருக்க கம்பெனிகளை பாருங்கள் சுதா ரகுநாதன் ஒரு கர்நாடக சங்கீத பாடகி ஐநா சபையில் பாடினவங்க தமிழர்களுக்கு பெருமை சேர்த்த பாடகி திண்டுக்கல் சீனிவாசன் போய் மிகச்சிறந்த பரதநாட்டியம் ஆடுகின்ற சுதா ரகுநாதன் அந்த அம்மா ஐயோயோ ஐயோயோ ஏன்டா அப்படி எங்களை கவலைப்படுத்து நீ நல்ல வேலை கரையாட்டம் ஆடுகின்றன்னு சொல்லாமல் பரதநாட்டியம் ஆடுகின்ற நான் சொல்லி தொடர்ந்திய அது வரைக்கும் சந்தோஷம் ஏன் ஒரு அமைச்சரை கொண்டு வந்து வச்சுருக்காங்கய்யா பால் பாக்கெட்டு பாலாஜின்னு ஒருத்தர் மரியாதைக்குரிய பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சாரி வெள்ளரிக்காய் கேட்கிறார் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் கேட்க வெள்ளரிக்காய் அவருக்கு வெள்ளரிக்காய் வாங்கி கொடுப்பாங்க வெள்ளரிக்காய் என்னங்க வெள்ளரிக்காய் கேட்டால் வெள்ளரிக்காய் வாங்கி கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்கன்னு பத்திரிகை நிருபர் கேட்குறாரு அந்த டிவியில் இருக்கவர் வெள்ளரிக்காய் வாங்கி கொடுக்கணும் வேற என்ன கொடுப்போம் நான் எப்போ அரிக்க கொடுமோ அப்போ அரிக்க கொடுப்போமியா என்ன அறிக்கை கொடுப்பீங்க பச்சை அரிக்கை கூட கொடுப்போம் பச்சை அரிக்கை பச்சை அரிக்கை என்றால் என்னென்னா இருக்கும் டிவி நிருபர் கேட்குறாரு பச்சை பச்சையாக பேசுகிறேன் டாக்டர் அம்மா மேட் சோ மெனி இண்டஸ்ட்ரியல் ரிஃபார்ம்ஸ் என் தமிழ்நாடு டாக்டர் அம்மா அந்த அம்மா என்னடா நம்மா நம்மாங்கிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னே கண்டுபிடிக்க முடியலையான்ட்டு அதில் உட்காந்து ஒரு பத்து பேர் கைதட்டினாங்க நான் நல்லா நோட் பண்ணிட்டேன் அடுத்த நாள் பார்த்தா டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே டிண்டி டீ கடையில் நான் கூப்பிட்டு கேட்டேன் கோட்டு போட்டுன்னு வெளியே சொல்லிடாதே அமைச்சர் மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் சிவாஜி கணேசன் பிறந்த நாளுக்கு மாலை போட்டு பேசாமல் வர வேண்டியதானே பாட்டு உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டா உயிர்கள் உன்னை வாழுங்க சிவாஜி கணேசன் பாடியிருக்காரு சிவாஜி கணேசன் ரத்த கண்ணீர் விட்டு அழுகுறாரு உயிரை கொடுத்து நடிச்சுனா அப்படி பாடினண்டா உன்னை நான் கேட்டேனா நான் பாடின பாட்டை பாட சொல்லி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் பி சுசீலா அம்மாவுக்கு அப்போ பிடிச்ச பைத்தியம் தான் இன்னும் தெரியல அந்த அம்மா கூட துயிடு பாடுறேன்ட்டு ஜெயக்குமார் எடுக்கிறாரு ராணியின் முகமே ரசிபதில் சுகமே சுசீலா அம்மா ஐயோ அம்மா ஐயோ அப்பா ஏண்டா சாக போகிற நிலைமையில எனக்கு இந்த கொடுமையாடா அது மாதிரி தான் இன்னைக்கு டி ஜெயக்குமார்
ஆட்சி அதிகாரங்கிற மழை பெய்யவும் அண்ணன் ஜெயக்குமாருக்கு சொல்றேன், தவளை பேசுற மாதிரி இப்ப மழை பெஞ்சோன்னா பேசிட்டு இருக்கீங்க. பாம்பு பாக்குது மாப்பிள்ள, இங்கதான் இருந்தியா நீ? இவ்வளவு நாள் நான் தேடிட்டு இருந்தேன். பாம்பு லப்புன்னு கவிட்டு போற காலம் வெகு தொலைவில் இல்லை. ஜனநாயகம் என்ற பாம்பினால் கவ்வப்பட போகிற தலைவர் விருதுநகர் எம்பிய கேவலமான வார்த்தைகளை எம்பி ஒருத்தர் மாணி தாருநூறு எம்பியா அழைக்கப்ப பண்ணிப்ப காட்டுப்ப அவனை வந்தா பண்ணிக்குட்டிய ரப்பர் கொண்டு வச்சு சுடுற மாதிரி சுட்டு தருங்கடா. பேசிட்டு ஒரு அமைச்சர் இன்னவன் போலீஸ் பாதுகாப்போட உலா வந்து கொண்டு இருக்கிறார். வெக்கமா இல்ல? இன்னைக்கு நம்பால் போயிட்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமி கோட்டு டைய போட்டுக்கிட்டு. அண்ணன் சொன்னாங்கல்ல, ஐயோ ஐயோ, ராத்திரி 11 மணிக்கு சாப்பிட்டு கேப்ட உட்காந்து போடுறேன் டிவியில. அப்ப டிவியில யார் வருவா தெரியுமா? பாத்திருக்கீங்களா? கோட்டை போட்டுக்கிட்டு ஒரு வைத்தியர் வருவார். இல்லற வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனையா? ஏ, என் வாழ்க்கையே பிரச்சனையா இருக்க, முயன்று முடியவில்லையா? திருமணம் ஏன் முடித்தோம் என்று கலக்கமா? மனைவியை பார்த்தவுடன் பயமா? கைகால் நடுக்கமா? மனைவி கொண்டு வந்த பால் தவறி கீழே விழுந்து விட்டதா? கவலை வேண்டாம், அதே ஆள் தான் எடப்பாடி பழனிச்சாமி. இந்த லேங்க வைக்கிற ஆள் எடப்பாடி பழனிசாமி. வெளிநாட்டில் போய் முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வந்திருக்காராம். ஈர்த்து முதலீடு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைப்பாக நடந்திருக்கேன். சில பேருக்கு அந்த அம்மா பாலை கொண்டு வந்து கொடுத்துருக்கேன், தட்டி விட்டு கீழே விழுந்திருக்கேன். அன்னைக்கு தட்டின பால் தான் இன்னைக்கு இப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். சில பேர் அந்த அம்மா வர்றதுக்குள்ளே தூங்கியிருப்பேன். அந்த அம்மா பார்க்க இப்படி ஒரு தொங்குவிஞ்சி பேரை கட்டி நான் வாழ்நாள் போனால் இப்படி வாழ போகிறனோ அப்படின்னு. அந்த முதலீடு அன்னைக்கு சில பொருள்கள்லாம் வாங்கி வச்சுருப்பேன். எதுக்கு தான் வாங்கி வைக்கிறாங்கன்னு இது வரைக்கும் எனக்கும் தெரியாது. 30 சாத்துக்குடி, 20 ஆப்பிள், 1.5 கிலோ பூந்தி, 2 கிலோ காராச்சி, எவையா திம்பாங்க? ஒரு மேஜர் ஃபுல்லாக வாங்கி வச்சுருக்கேன். நானும் 6 தம்பிக்கு கல்யாணம் முடிச்சு வச்சேனே, 6 வயலுக்கும் வாங்கி வச்சேன். 1 வயலும் 1 காராச்சை திங்கணுமே, அது பாட்டு கிடைக்குது. ஏன்டா நான் வாங்கி வச்சிருக்கேன்? எங்கள் ஊரில் திருமலையில் ஒருத்தன் பொண்ணு கட்டியிருக்கேன், அண்ணாச்சி பணம் 3 தட்டு கொண்டு வந்து வச்சுருக்கேன். அதை என் பொண்ணை பார்த்துருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் கூறுகட்ட வேலை இருக்கேன். இதை நான் என்னைக்கு அறுத்து தின்னு விட்டு நான் குடும்பம் தொடங்குறது. இன்னொருத்தையும் பன்ருட்டியில் பொண்ணு கட்டியிருக்கேன். அவன் என்னடான்னா பலாப்பழம் 3 தட்டில் கொண்டு வந்து வச்சு ஒரு அருவாலையும் ஒரு நல்லெண்ணெய் பாட்டிலையும் வச்சுட்டு போயிட்டான். அவன் பொண்ணாடியை பார்த்து கேட்டிருக்கான், என்னடி அறுத்து திங்கலன்னா ஜீரோ கட்டுலாம் கொடுத்து விட மாட்டான் போல இருக்கு. கத்தி அந்த பக்கம் முடியுன்னு புரிச்ச உண்டாட்டு 2 பேரும் விடிய விடிய அறுத்து நல்லெண்ணைய தடவி ஒரு சொலை எடுத்து திங்கினான். காலையில் மணி 6. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் குடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின், நம் கழகம் காக்கும் ஸ்டாலின், கலைஞர் படையின் தளபதி, நல்ல இதயங்களுக்கு அதிபதி. ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின், நம் கழகம் காக்கும் ஸ்டாலின். கூட்டத்துக்கு பெரும்பாலும் ஓபிஎஸ் இபிஎஸ் குரூப்பெல்லாம் கூட்டத்துக்கு கூட்டு வருவாங்க. பாவம் 60-70 வயசு கிழவிகளையெல்லாம் வண்டியில் அள்ளி போட்டு கொண்டு வந்து உட்கார வச்சுருப்பாங்க. எங்கள் ஊரில் எடப்பாடி பழனிசாமி கூட்டத்துக்கு ஒரு கிழவி போயிட்டு வந்துச்சு. போகிறப்ப நல்லா போச்சு, மிலிட்ரி ஜவான் மாதிரி. வர்றப்ப ரத்த கண்ணீர் எம்ஆர்ஆர் மாதிரி கொண்டு வந்தாங்க இந்த கிழவியை. என்ன பாட்டி, போகிறப்ப நல்லா போனால் இப்போ ஏன் இப்படி வாரார் பழனிசாமி கூட்டம் போட்டாருன்னுப்பா? திண்டுக்கல் சீனிவாசே 200 ரூபாயும் ஜேலியும் தர்றாங்கன்னு காலையில் 7:30 லாரியில் ஏற்றிட்டாங்க. கொண்டு போய் 11:30 இறக்கி விட்டாங்க. பங்குனி மாதம் வெயில் பல்ல கழட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டுச்சியா? பிளாஸ்டிக் சேர்கள்லாம் முன்னால் வந்த கிழவியெல்லாம் உட்காந்துக்கிட்டாளுங்க. இரும்பு சேராக கிடந்துச்சு, அது வெயிலில் நல்லா கொதிச்சு போயிருந்துச்சியா?
நான் அன்னைக்கு அவசரத்துல வெறும் சேலையை மட்டும் கட்டிட்டு வந்து கொதிக்கிற சேர்ல போய் இப்போ சுக்குன்னு உட்காந்துட்டேனப்பா. கூட்டம் முடிஞ்சு எந்திரிக்கேன், பின்னால மூணு ஒப்பனை குளவுல பெரிய ஒப்பலாம் 200 ரூபா அவங்க கொடுக்குறாங்க. எனக்கு போய் 650 ரூபாய்க்கு கழிவு வாங்கி தடவிக்கிட்டு கணப்பான்னு. எடப்பாடி பழனிசாமி கூட்டத்துக்கு போயிட்டு வந்த கிழவி பின்னால கொப்பளம் வந்து 690 ரூபாய்க்கு கழிம்பு வாங்கி தடவிக்கிட்டு முதல் கூட்டம். ஆஹா, எங்க அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் அவர் பேசுறத கேட்டு நான் என்ன பேசணுன்றதே மறந்து போச்சு. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா கேட்டுக்கிட்டேன். நாங்க ரெண்டு பேருமே எங்க மதுரை மாவட்டத்து தமிழ்ல பேசுறவங்க வர்றாங்க போறாங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. என்கிட்ட கூட நான் கேசட் வெளியே வந்த சமயத்தில் ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், என்ன சார் நீங்கள் எல்லா பேரையும் வர்றாங்க போகிறாங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க, இது மரியாதை குறைவாக தெரியலையா அப்படின்னதுக்கு நான் சொன்னேன், அப்படியா சொல்கிறாங்க அப்படின்னு. நான் அதை பற்றி தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், அதுக்கே இப்படி பதில் சொல்கிறீங்களே, எல்லாம் அப்படி தான் சார் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு. நான் யார் இந்த பத்திரிகைக்காரன் வா உன் ஊர் என்ன அப்படின்னு. நான் மேலூர் சார்ண்ண, மதுரைக்காரன் தானே, உன்னையால் மாற்ற முடியுதா? எங்கள் மதுரையில் நாங்கள் அப்படி சொல்லுவோமே ஒழிய யாரையும் மரியாதை குறைவாக நடத்த மாட்டோம். தங்க தமிழ்ச்செல்வன் இன்று அவர் ஒரு பெரிய சர்வாதிகார பெண்ணினுடைய கையிலே வளையலாக இருந்த தங்கம் திடீரென்று பிஸ்கட்டாக மாறி பலரால் கடத்தப்பட்டு விட்டது. அந்த கடத்தப்பட்ட தங்க பிஸ்கட் இன்று எங்கள் கழக தலைவர் தளபதியின் கையில் இருக்கும் செங்கோலை அலங்கரிக்க வந்திருக்கும் தங்கம் தான் எங்கள் தங்க தமிழ்ச்செல்வன். தங்க தங்க அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு, ஒன்று தங்கம்னு ஒரு அர்த்தம், இன்னொன்று தங்கிறதுன்னு ஒரு அர்த்தம். தங்கிறது ஏன் அந்த ரெண்டு அர்த்தம் அவருக்கு பொருந்தும்னு சொல்கிறேன்னா, தங்கம்ங்கிறது அவருடைய குணம். ரெண்டாவது தங்க அப்படின்னா தங்கிறதுக்கு அங்கெங்கே ஓடி போய் கடைசியாக தாய் கழகத்தில் நிரந்தரமாக தங்க வந்திருக்கும் தங்க தமிழ்ச்செல்வன். அவருடைய முதல் கூட்டம் ஏன் கூட பேசுறது உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது வரலாற்றில் எழுதப்பட வேண்டிய கூட்டம். தங்க தமிழ்ச்செல்வன் திமுகவுக்கு வந்தவுடன் பேசிய முதல் கூட்டம் திண்டுக்கல் லியோனியனுடைய கூட்டத்தில் தங்க தமிழ்ச்செல்வன் பேசினாருங்கிறத விட தங்க தமிழ்ச்செல்வன் முதல் கூட்டத்தில் லியோனி பங்கேற்றான் என்பதுதான் எனக்கு பெரிய பெருமை. இன்னைக்கு 30 விழா, அண்ணனே 9:30 வரைக்கும் பேசுறார், அதனால் நான் எவ்வளோ நேரம் பேசுறது அப்படின்னு நம்ம ஜெயின்ட்டையோ வானவில் விஜய்ட்டையோ கேட்கல. எங்கே போனாலும் கேட்டீங்க, ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் பேசுறதுன்னு. ஒரு பட்டிமன்றம் நடத்துறதுக்கு ஒரு ஊருக்கு போனேன், போய் அந்த ஊர் தலைவர்கிட்ட கேட்டேன், ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் பட்டிமன்றம் நடத்துறதுன்னு. ஊர் தலைவர் வந்து சொன்னார், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க தம்பி, நாங்கள் காம நேரத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டேன் அப்படின்னா. அதுக்கு ஏன்டா நீ திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்தீங்கன்னு. ஊர் முழுதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கம்யா, எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கிடைக்கிருப்பாங்க, நீ மேலே போட்டு பேசி வீட்டுக்கு போ அப்படிங்கிறேன். இவருக்கெல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கிடைக்கிருப்பாங்களாம், நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசுறதுக்கு நான் என்ன எடப்பாடி பழனிசாமியா இல்லை ஓ பன்னீர்செல்வமா இல்லை ராயபுரம் டி ஜெயக்குமாரா? 100,000 பேர் 2,00,000 பேர் கூடியிருக்கக்கூடிய மண்டல மாநாடு மாநில மாநாடாக இருந்தாலும் கேட்பார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பம் ஒழிவதாம் சொல் என்று மக்கள் ரசிக்க சிந்திக்க சிரிக்க எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த என் தானை தலைவன் டாக்டர் கலைஞரின் கரம் பிடித்த மேடைக்கு வந்தவன் திண்டுக்கல் லியோனி. எந்த மேடையில் எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த தலைவர் நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு 30 விழா, பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள், தந்தை பெரியாரின் பிறந்த நாள், திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கப்பட்ட நாள், இந்த 3 நாளும் சேர்ந்ததுதான் 30 விழா. தந்தை பெரியார் என்ற தாத்தா மட்டும் இல்லாட்டி லியோனி இவ்வளவு பெரிய கூட்டத்தில் அந்த வில்லிவாக்கத்தில் இந்த நேரத்தில் பேசியிருக்க முடியுமா? மூத்திர பையை கட்டி கொண்டு 94 வயது வரை பகுத்தறிவையும் சுயமரியாதையும் பிரச்சாரம் செய்த வெண்டாடி வேந்தன் பகுத்தறிவி பகலவன் தந்தை பெரியார் இல்லாட்டி நான்லாம் அந்த மேடையில் இருந்திருக்க மாட்டேன், திண்டுக்கல் ஐஸ் புரோட்டு வித்துக்கிட்டு இருந்திருப்பேன் திண்டுக்கல் லியோனி. என்னை ஆசிரியர் ஆக்குவதற்கு தந்தை பெரியார் உழைத்த உழைப்பினால் கிடைத்த அந்த இட ஒதுக்கீட்டை என் தானை தலைவர் அரசாணையாக பிறப்பித்ததன் காரணமாக கல்லூரியில் நான் பட்டதாரியாகி ஆசிரியராகி 30 ஆண்டுகள் நான் ஆசிரியர் பணி செய்தேன் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகமும் தந்தை பெரியாரும் போட்ட பிச்சை தான் லியோனி ஆசிரியரானதும் இந்த மேடை பேச்சாளரானதும். இது மாதிரி எத்தனை லியோனிக்கள், எத்தனை பேச்சாளர்கள்,
எத்தனை அரசு அதிகாரிகள், எத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள், இவர்களை எல்லாம் உருவாக்கி தந்தது பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் இல்லையா? அண்ணா அவர்கள் கதைவசனம் எழுதி காதல் ஜோதின்னு ஒரு நாடகம் அண்ணா எழுதினாங்க. அந்த நாடகத்தை தழுவி ஒரு திரைப்படம் வந்துச்சு. அந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கரும் ரவிச்சந்திரன் நடிச்சிருப்பாங்க. அதில் ரவிச்சந்திரன் குதிரை வண்டிக்காரர், ஒரு விதவை அவர் லவ் பண்ணுவார். அந்த குதிரை வண்டிக்காரர் ரவிச்சந்திரன் உயர்ந்த ஜாதிக்காரர், விதவையாக இருக்கவங்க வேற ஜாதிக்காரங்க, ரெண்டு பேருக்கும் காதல். அந்த காதலுக்கு ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்ட்டு யாருக்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தாங்கன்னா, வில்லிசை கவிஞர் சுப்பு ஆறுமுகத்துக்கிட்ட கொடுத்தாங்க. அவர் அந்த பாட்டை எழுதி பேரறிஞர் அண்ணாட்ட கொண்டு போய் காமிச்சிருக்காரு. அந்த பாட்டு எல்லாரும் கேட்டிருப்பீங்க, சீர்காழி கோவிந்தராஜன் பாடின பாட்டு. உண்மையில கொண்ட ஆசை உத்தமிய மெத்த உண்டு, சத்தியமா சொல்லு ரெண்டி தங்க ரத்தினமே, தாழ முடியாது கண்ணே பொண்ணு ரத்தினமே. ஏன் தங்கா ஏன் செல்லாம், ஏன் தங்கா ஏன் செல்லாம், உண்மையில கொண்ட ஆசை உத்தமிய மெத்த உண்டு, சத்தியமா சொல்லு ரெண்டி தங்க ரத்தினமே, தாழ முடியாது கண்ணே பொண்ணு ரத்தினமே. எப்படி எழுதுவார் தெரியுமா? சித்திரைக்கு பக்கத்திலே சேர்ந்திருக்கிற வைகாசி போல் முத்தலகி நீனான தங்க ரத்தினமே, மூணு முடிச்சு போட்டு சேர்ந்துக்கலாம் தங்க ரத்தினமே. கனவிலே வந்தவளே கதவை தாண்டி வந்தால் என்ன, கனவாக போக வேணாம் தங்க ரத்தினமே, உனக்கு கதவாக நான் இருப்பேன் தங்க ரத்தினமே. இதோடு நிறுத்திருந்தாருன்னா அந்த பாட்டை நான் இங்கே பாடிருக்க மாட்டேன். அடுத்த வரியில் எழுதுறாரு பாரு, ஈரோட்டு சந்தையிலே எனக்கு வேட்டி எடுத்துக்குவோம், காஞ்சிபுரம் சிலுக்கு சேர தங்க ரத்தினமே, சேர்ந்து கண்ணாலம் கட்டிக்கலாம் பொண்ணு ரத்தினமே. அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, ஏ தமிழ்நாடு முழுவதும் வேட்டி நெய்கிறாங்களே, அது என்ன ஈரோட்டு சந்தையில் போய் எதுக்கு வேட்டி வாங்கணும்? ஏன் சென்னையில் அதை வேட்டி அடிச்சாதான், அதான் புது புது வேட்டியெல்லாம் புது புது கம்பெனிலாம் வந்துருச்சு, வாங்கியிருக்கலாம்ல, ஈரோட்டு சந்தையில் ஏன் வேட்டி வாங்கணும்னு எழுதுனான். தந்தை பெரியார் பிறந்த அந்த ஈரோட்டு மண்ணில் வளர்ந்த அந்த வேட்டியை கட்டினாலாவது சுயமரியாதையும் பகுத்தறியும் வரட்டுங்கிறதுக்காக தான் ஈரோட்டு சந்தையில் எனக்கு வேட்டி எடுத்துக்குவான், காஞ்சிபுரம் சிலுக்கு சேர தங்க ரத்தினமேனு பேரறிஞர் அண்ணா பிறந்த அந்த காஞ்சிபுரத்தில் மனைவிக்கு புடவையும், ஈரோட்டு பெரியார் பிறந்த ஈரோட்டிலே வேட்டி எடுத்து கற்றா நாட்டில் உன் இல்லற வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று காதல் ஜோதி படத்தில் சுப்பு ஆறுமுகம் எழுதிய பாட்டு. பேரறிஞர் அண்ணா அந்த தலைவர் மட்டும் தமிழ்நாடு தோறும் தமிழ் முழக்கம் செய்யவில்லை என்றால், இன்னைக்கு தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தும் சென்னை சமஸ்தானம் என்று அழைக்கப்பட்ட இந்த நாடு தமிழ்நாடு என்று பெயர் இன்று அண்ணா என்ற தலைவர் இல்லாட்டி நமக்கு கிடைச்சிருக்குமா? எப்படி பேசுவார் அண்ணா? பேசும்போதே பொடி போட்டுக்கிட்டே பேசுவார் அண்ணா. அந்த பொடியை எப்போ எடுத்து போடுறாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. அண்ணா பேசுகிறப்போ பொடி போட்டு பேசுறத பேசி காட்டுறேன், எப்போ பொடி போட்டாருன்னு கண்டுபிடிங்க பார்ப்பான். ஆய்தறிதல் வேண்டும், அதற்கேற்ற அஜாவை வேண்டும், இன்றில் சித்தரையை சிறைப்படுத்திவிட்டு கொடுமையை கோலோச்சம் செய்வதற்கு உடந்தையாகி விடுவோம். பட்ட பெற்றிடுகின்றீர் பாராட்டுக்குரிய பட்ட வெதற்கு காட்டி கழித்திடவா, அன்றி பணி செய்திட கிடைத்திட்ட ஆணையனை கொண்டிடவா, ஒளி கலாபமையில் தோகை வெறி தாடுவது எதற்காக, பிறர் காண்பதற்காக பிறர் மகிழ்வதற்காக, மட்டையிலிருந்து பொடி எடுத்து இந்த கையில் வச்சுக்கிட்டே ஒரு ஆக்ஷனை காமிச்சு அந்த பொடியை இந்த விரலுக்கு இடையில் வச்சு மக்களுக்கு அது தெரியாமல் அப்படின்னு இழுத்துட்டு தொடர்ந்து பேசுவார் அண்ணா. பொடி போடும் இடைவெளியில் கூட தமிழன் தமிழ் கேட்க மறக்கக்கூடாது என்று பேசிய தலைவர் பேரறிஞர் அண்ணா. வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தார் அண்ணா, ஏல் பல்கலைக்கழகத்தில். அண்ணா குட்டையாக இருந்தனால அந்த கோட்டு டையெல்லாம் சும்மா கும்முன்னு அப்படி போட்டு அப்படி நடந்து வந்தார். அப்போ ஒருத்தன் கேட்கணும், அப்போ தான் மெட்ரிகுலேஷனுங்கிற ஒரு கல்வி முறை இங்கே தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியிருக்கான், புது கல்வி முறை மெட்ரிகுலேஷன். அண்ணாட்ட கேட்குறாங்க, தெர் இஸ் அ நியூ மெத்தட் ஆஃப் எஜுகேஷன் இன் தமிழ்நாடு, தட் இஸ் கால்டு மெட்ரிகுலேஷன், வாட் யூ திங்க் அபவுட் மெட்ரிகுலேஷன்?
ஏலி யூனிவர்சிட்டியில் கேட்குறான் ஒரு அமெரிக்கன். அண்ணா பதில் சொல்கிறாரு, matriculation is the botheration of the education. After a great consideration I came to this conclusion. மயக்கம் போட்டுவிடுட்டான் மனுஷனா யாரியே. நீ மெட்ரிகுலேஷன் இப்படி எதுகை மோனையில் ஆங்கிலத்தில் பேசும் ஆற்றல் பேரறிஞர் அண்ணாங்கிற தலைவரை தவிர வேற யாருக்கே அவர். இன்னைக்கு நம்பால் போயிட்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமி கோட்டு டைய போட்டுக்கிட்டு அண்ணன் சொன்னாங்கல்ல ஐயோ ஐயோ. இன்னைக்கு டிவியில எல்லாம் பாத்தீங்கன்னா 200 சேனல் எதை பாக்குறதுனே தெரியாம மாத்திக்கிட்டே இருக்கான். காலையில சன் டிவி சோசியாரம் வச்சுட்டு இருக்கேன் மாத்திரா சன் நியூஸ போடுறா குழம்புற ஓடிக்கிட்டு இருக்கு கலைஞர் டிவிலையும் நீ பேசுறாரா அதான் மேடையிலையும் பேசுறாரு எல்லாத்துலயும் பேசுறாரு பத்தாச்சு யூடியூப்ல வேற போட்டு கொள்றாங்க மாத்திரா அப்படின்ட்டு இப்படியே மாத்தி மாத்தி கடைசி வரைக்கும் எதுவுமே பார்க்காம ராத்திரி 11 மணிக்கு சாப்பிட்டு கேட்டு உட்காந்து போடுறேன் டிவியை. அப்போ டிவியில் யார் வருவா தெரியுமா பார்த்துருக்கீங்களா? ஃபோட்டோ போட்டுக்கிட்டு ஒரு வைத்தியர் வருவார். இல்லற வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனையா? ஏ என் வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கா? முயன்று முடியவில்லையா? திருமணம் ஏன் முடித்தோம் என்று கலக்கமா? மனைவியை பார்த்தவுடன் பயமா? கைகால் நடுக்கமா? மனைவி கொண்டு வந்த பால் தவறி கீழே விழுந்து விட்டதா? கவலை வேண்டாம், ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாங்கள் லேயங்களை வந்து சப்ளை செய்வோம். 1ஆம் தேதி விஜயம் கரூர், 2ஆம் தேதி விஜயம் திண்டுக்கல், 3ஆம் தேதி விஜயம் தேனி அப்படின்னு ஒரு கோட்டு போட்டு ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க. அதே ஆள் தான் எடப்பாடி பழனிசாமி. இந்த லேயம் வைக்கிற ஆள் எடப்பாடி பழனிசாமி வெளிநாட்டில் போய் முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வந்திருக்காராம். ஈர்த்து அதுல நம்ம அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் கேட்டார், ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருக்கும் போது ஒரு முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்தது, அதை பொறுப்பேற்று நடத்திய அமைச்சர் வந்து மரியாதைக்குரிய மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி. அவர் ஜெயலலிதா அம்மையாரை உட்கார வச்சுக்கிட்டு தங்கமணி எப்படி பேசினாரு அந்த பேச்சை நீங்க வரலாற்று சிறப்புமிக்க பேச்சு. அதுல ஒரு 2000 பேர் கோட்டு கையெல்லாம் கட்டி உட்காந்துருந்தாங்க. நானும் அவங்கள 2000 பேர் எந்த நாட்டுக்காரங்கடா, எல்லா பேரும் மானரமாவே இருக்காங்க. ஜப்பான்ல இருந்தா சப்புமுக்காரங்க வந்திருப்பான், அல்லது ஹாங்காங்னா இன்னும் கொஞ்சம் கண்ணு இப்படியே கோடு மாதிரி இருக்கான், தாய்லாந்துனா வேற ஆள் மாதிரி இருப்பாங்க, ஸ்காட்லாந்து நெதர்லாண்ட்ஸ் அங்கெல்லாம் வெள்ளக்காரங்க நிறைய பேர் வந்து உட்காந்துருப்பாங்க. எல்லாம் நம்பாளுக மாதிரியே கோட்டு டை போட்டிருக்கான். விசாரிச்சு பார்த்தா எல்லாம் சைதாப்பேட்டை வேலை செஞ்சு பார்த்தான். அங்கே டீயை குடிச்சுக்கிட்டு இருந்த வயல்களை கூப்பிட்டு குளிப்பாட்டி கோட்டு டையை போட்டு உட்கார வச்சு தங்கமணி அன்னைக்கு நடத்தினார். 2.42 லட்சம் கோடி முதலீடுகள் வரப்பெற்று 1.5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும். அப்ப தங்கமணி எப்படி பேசினார் தெரியுங்களா? I respect that Amma, this is the first world level investors corporation convention conducted by Dr. Amma. Dr. Amma made so many industrial revolution. Dr. Amma made so many industrial reforms in Tamil Nadu. Dr. Amma. அந்த அம்மா என்னடா நொம்மா நொம்மாங்கிறாங்க, என்ன பேசுறாங்கன்னே கண்டுபிடிக்க முடியலன்ட்டு அதில் உட்காந்து ஒரு 10 பேர் கைதட்டினாங்க. நான் நல்லா நோட் பண்ணிட்டேன். அடுத்த நாள் பார்த்தா டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே டிண்டி டீ கடையில். நான் கூப்பிட்டு கேட்டேன், கோட்டு போட்டுன்னு வெளியே சொல்லிடாதே, 1000 ரூபா கொடுத்து போட்டையும் எங்களை வச்சுக்க சொல்லிட்டாங்கண்ணே, நான் இப்போ தான் அதை வித்துட்டு காசு வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்க. என்னடா நீங்களும் உங்கள் முதலீட்டாளர் மாநாடு ஜெயலலிதா அம்மையாரை விட இன்னும் அதிகமாக நான் முதலீடுகளை ஈர்த்தேன், 3 லட்சம் கோடி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு மாநாடு நடத்தினார். அதுக்கு இன்னும் என்னன்னு பதில் வரல. இப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் போய் கலெக்ஷன் பண்ணிட்டு வந்திருக்காரு. அந்த எந்த கம்பெனி பேரை சொல்லி அந்த லிஸ்ட்டை கொடுங்கடா, வெள்ளை அறிக்கையை கொடுங்கடான்னு கேட்டால்
ஒரு அமைச்சரை கொண்டு வந்து வச்சிருக்காங்க, பால் பாக்கெட் பாலாஜின்னு ஒருத்தர், மரியாதைக்குரிய பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. சாரி வெள்ளரிக்காய் கேட்கிறார், வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் கேட்க, வெள்ளரிக்காய் அவருக்கு வெள்ளரிக்காய் வாங்கி கொடுப்பாங்க. வெள்ளரிக்காய் என்னங்க, வெள்ளரிக்காய் கேட்டால் வெள்ளரிக்காய் வாங்கி கொடுக்குறீங்கன்னு சொல்கிறீங்கன்னு பத்திரிகை நிருபர் கேட்குறாரு, அந்த டிவியில் இருக்கவர். வெள்ளரிக்காய் வாங்கி கொடுக்கணும், வேற என்ன கொடுப்போம், நாங்கள் எப்போ அரிக்கை கொடுமோ அப்போ அரிக்கை கொடுப்போமியா, என்ன அரிக்கை கொடுப்பீங்க, பச்சை அரிக்கை கூட கொடுப்போம், பச்சை அரிக்கை. பச்சை அரிக்கை என்றால் என்னன்னு இந்த இப்போ டிவி நிருபர் கேட்குறாரு, பச்சை பச்சையாக பேசுகிறேன். இந்த கம்பெனிகளையெல்லாம் அமைச்சராக வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரிக்டான ஒரு வாத்தியார் அம்மா, அவங்கள்ட்ட மாணவர்களாக இருந்தாங்க. அந்த அம்மா உள்ள நுழைஞ்சனே அம்மா அசஞ்சிங்க பிச்சு கொடுற, சரிம்மா 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 சரிம்மா. அந்த அம்மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, இறந்துட்டாங்க. அந்த அம்மா திருப்பி ஏஹெச்எம் ஏஹெச்எம் கிளாஸ்க்கு வந்துட்டாங்க. ஹெச்எம் மாதிரியே தான் ஏஹெச்எம் பார்த்தேன். அம்மா சின்னம்மா 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 முன்னாடி உட்காந்துருந்த யாருன்னா பழனிசாமிங்கிற ஸ்டூடெண்ட்டு, பன்னீர்செல்வம்ங்கிற ஸ்டூடெண்ட்டு, உதயகுமார், இவெல்லாம் அப்படியே வேலுமணி தங்கமணி திண்டுக்கல் சீனிவாசன்லாம் அப்படியே தான். ஏஹெச்எம் சின்னம்மா அட்டனன்ஸ் எடுக்கிறாங்க ஒவ்வொருத்தரையா. டுபாகூர் பன்னீர்செல்வம் உள்ளேன் சின்னம்மா, நிலக்கரி தங்கமணி உள்ளேன் சின்னம்மா, ஸ்னேக் பாபு வேலுமணி உள்ளேன் சின்னம்மா, பால் பாக்கெட் பாலாஜி உள்ளேன் சின்னம்மா, பன்னிக்குட்டி கடம்பூர் ராஜு உள்ளேன் சின்னம்மா, தெர்மாகோல் ராஜு உள்ளேன் சின்னம்மா, குட்கா விஜயபாஸ்கர் உள்ளேன் சின்னம்மா, தகரட்டப்பா விஜயபாஸ்கர் உள்ளேன் சின்னம்மா, கொடநாடு பழனிசாமி உள்ளேன் சின்னம்மா, காலில் சின்னம்மா காலில் ஏகச்சம் காலில் நெட்டிஞ்சாங்கிற இறுக்க கட்டி பிடிக்கவன் சின்னம்மா மெடிக்கல் லீவில் போகிறப்ப சொல்லிட்டு போயிருக்காங்க, இவ்வளோ பேர் அட்டண்டன்ஸ் எடுத்தேன், நீ ஒரு ஆள் தான் அட்டண்டன்ஸ் எடுத்தோடனே காலை இறுக்க பிடிச்சாரு, நான் போயிட்டு வர வரைக்கும் கிளாஸை பார்த்துக்கிறேன். பழனிசாமி நீ தான் கிளாஸை பார்த்து உட்காந்துருக்காங்க. பழனிசாமி டே பழனிசாமி நீ தான் எங்களுக்கு தலைவரா, டேலாம் சொல்லக்கூடாது, போட உடனே பற்றி தெரியும். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. எந்த அமைச்சரையாவது கட்டுப்படுத்த முடியுதா? அன்னைக்கு கேஸ் போடுவாங்க, பின்னால சொல்றாங்க போட்டு போறாங்க. நாங்க எப்பயுமே பெட்டியில ஒரு கையிலேயே துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு வர்றோம். நாங்க இப்ப வண்டியில ஏத்தனா கூட ஜெயிலுக்கு போறதுக்கு தயாரா இருக்கண்டா. திண்டுக்கல் லியோனி சிறைச்சாலையை பார்த்து பயந்தவன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் அல்ல. மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எம்மை மாட்ட நினைத்திடும் சிறைச்சாலை. அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படி காலை இறிக்க பிடிக்கவன் அவரை கொஞ்ச நேரம் கிளாஸை பார்த்துக்கிறான்னு சொல்லிட்டு சின்னமா போயிட்டாங்க. இன்னைக்கு கிளாஸ் அப்படி கண்ட்ரோல் இல்லாத கிளாஸ் பார்த்துருப்பீங்களா? ஒருத்தன் ராக்கெட் விடுவேன், ஒருத்தன் எந்திரிச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பேன், ஒருத்தர் மூளையில் போய் ஒன்று கடிச்சிக்கிட்டு இருப்பேன். அப்போ பழனிசாமி மாண்டு கிளாஸ் ராது எனக்கு தெரியும், நீ ஏற்கனவே அடித்தவர் தானே ஒன்றுக்கு போயா பெஞ்சில் ஏறி குத்தாட்டம் போடுறாங்க, டே இறங்கலா மூவானா அடான்னு போடுவேன். ஒருத்தர் தெர்மோகோலில் கப்பல் செஞ்சு ஓட்டிகிட்டு இருக்கேன், ஏய் வகுப்பில் கப்பல்லாம் அதெல்லாம் நாங்கள் எல்லாம் பண்ணுவோம். ஆள் ஆளுக்கு உளறிக்கிட்டு இருக்குதுல, இந்த உளறல்களை கேட்டுக்கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். அதில் உளறலில் நம்பர் ஒன் யாருன்னா எங்கள் மாவட்டத்துக்கு பிடிச்ச கேவலம் வனத்துறை அமைச்சர் மாம்பமிழ் திண்டுக்கல் சீனிவாசன். ராஜன் செல்லப்பான்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மேலையில் உட்காந்துருக்காரு, அவர் ஏதோ கட்டுப்போட்டு வந்திருக்காரு, ஏதோ சின்ன ஆக்சிடென்ட். அவர் நம்ம திண்டுக்கல் சீனிவாசன் அன்பு சகோதரர் ராஜன் செல்லப்பா அவர்கள் ஒரு விபத்திலே சிக்கி மரணம் அடைந்த காரணத்தினால் அவருக்கு நான் அஞ்சலி செலுத்த விரும்புகிறேன். அவர் உயிரோடு இருக்காரு, நீ அப்படின்னு வேட்டையை பிடிச்சிருக்கு. உடனே என்னைக்கு இருந்தாலும் அஞ்சலி செலுத்த தானே போறாரு, என்னைக்கும் சொல்லிட்டு போறான். வந்து சேர்ந்திருக்க கம்பெனிகளை பாருங்க,
சுதா ரகுநாதன் ஒரு கர்நாடக சங்கீத பாடகி, ஐநா சபையில பாடினவங்க, தமிழர்களுக்கு பெருமை சேர்த்த பாடகி. எம் எஸ் சுப்புலட்சுமிக்கு அடுத்து ஐநா சபையில் பாடக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த பாடகி சுதா ரகுநாதனுக்கு பாராட்டு விழா. திண்டுக்கல் சீனிவாசன் போய் மிகச்சிறந்த பரதநாட்டியம் ஆடுகின்ற சுதா ரகுநாதன் அந்த அம்மா ஐயோயோ ஐயோயோ ஏன்டா அப்படி எங்களை கவலைப்படுத்துறீங்க, நல்லவேளை கரகாட்டம் ஆடுகின்றன்னு சொல்லாம பரதநாட்டியம் ஆடுகின்ற நாள் சொல்லி தொலைஞ்சிய, அது வரைக்கும் சந்தோஷம். ஏன் உலகி கொட்டுதுக ராஜேந்திர பாலாஜிங்கிற அமைச்சர் அந்த ஊரினுடைய விருதுநகர் எம்பிய கேவலமான வார்த்தைகளை, எம்பி ஒருத்தர் மாணி தாழ்நூறு எம்பியா அழைக்கப்ப பண்ணிப்ப காட்டுப்பா, அவனை வந்தா பண்ணிக்குட்டிய ரப்பர் குண்டு வச்சு சொல்ற மாதிரி சுட்டு தருங்கடா பேசிட்டு. ஒரு அமைச்சர் இன்னவன் போலீஸ் பாதுகாப்போட உலா வந்து கொண்டிருக்கிறான், வெக்கமா இல்ல. பேரறிஞர் அண்ணாவை நினைவு கூற வேண்டிய முப்பரு விழாவில் சொல்றேன், அண்ணாவும் ஒரு அமைச்சரை உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு ரெண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் அண்ணாட்ட வந்து ஒரு ஃபைல்ல கையெழுத்து வாங்க கொண்டு வர்றாங்க. கையெழுத்து வாங்கிட்டு அண்ணா மூணு ஃபைல்லையும் கையெழுத்து போட்டு ஃபைல எல்லாம் கொடுத்துட்டாரு. அதில் அந்த அதிகாரியை ரெண்டு ஃபைல எடுத்துட்டு ஒரு ஃபைல வச்சுட்டு போயிட்டாங்க. வச்சுட்டு போனோன்னா அண்ணா ஒரு ஃபைல வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா பக்கத்தில் உட்காந்துருந்த அமைச்சர் அந்த ஐஏஎஸ் அதிகாரிய ஃபைல வச்சுட்டு போவீங்க வா வா வந்து எடுத்துட்டு போங்க கை தட்டி கூப்பிட்டாரு. வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க. அண்ணா அப்படியே பார்த்தார் அந்த அமைச்சரை, ஒரு அதிகாரி இப்படி தான் கூப்பிடுறதா? அண்ணா வேற அவங்களுக்கு எடுத்து கூப்பிட்டா கேட்காதுண்ணா, அதனால தான் கை தட்டினேன். எந்திரிச்சு போய் நீ கூப்பிட்டு வந்திருக்கணும்யா. அந்த அதிகாரிகளை திருப்பி வர சொல்கிறேன், கை தட்டி கூப்பிட்டதுக்காக ரெண்டு பேருக்கும் நீ மன்னிப்பு கேட்கணும் ஏன் முன்னாடியேன்னு சொன்ன. ஐஏஎஸ் அதிகாரிகளிடம் மன்னிப்பு கேட்க ஒரு அமைச்சரை வைத்த பேரறிஞர் அண்ணாவால் தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர். அவரை பற்றி பேசணும்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட ஆகும். எப்படிப்பட்ட ஒரு தலைவரியா, பத்திரிகையாளர்கள் சந்திப்பா, திரைப்பட வசனமா, திரைப்பட பாடலா? அடடா திரைப்பட வசனம், பூம்புகார் படத்தில் முதலிரவுக்கு வசனம். முதலிரவுன்னா எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டீங்க. என்ன சப்ஜெக்ட் அப்படிப்பட்ட சப்ஜெக்ட் முதலிரவு? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைப்பாக நடந்திருக்கேன். சில பேருக்கு அந்த அம்மா பாலை கொண்டு வந்து கொடுத்துருக்கேன், தட்டி விட்டு கீழே விழுந்திருக்கேன், அன்னைக்கு தட்டின பால் தான் இன்னைக்கு இப்படியே தான் ஓடிக்கிட்டு. சில பேர் அந்த அம்மா வர்றதுக்குள்ள தூங்கியிருப்பேன், அந்த அம்மா பார்க்க இப்படி ஒரு தொங்கு மிஞ்சி பேரை கட்டி நான் வாழ்நாள் போனால் இப்படி வாழ போகிறனோ அப்படின்னு. அந்த முதல்வர் அன்னைக்கு சில பொருள்கள்லாம் வாங்கி வச்சுருப்பேன், எதுக்கு தான் வாங்கி வைக்கிறாங்கன்னு இது வரைக்கும் எனக்கும் தெரியாது. 30 சாத்துக்குடி, 20 ஆப்பிள், 1.5 கிலோ பூந்தி, 2 கிலோ காராச்சி, எவையா திம்பாங்க, ஒரு மேஜர் ஃபுல்லாக வாங்கி வச்சுருக்கேன். நானும் 6 தம்பிக்கு கல்யாணம் முடிச்சு வச்சேனே, 6 வயலுக்கும் வாங்கி வச்சேன், 1 வயலும் 1 காராச்சவ திஞ்சிருமே, அது பாட்டு கிடைக்குது. ஏன்டா நான் வாங்கி வச்சிருக்கேன், எங்க ஊர்ல திருமலையில ஒருத்தன் பொண்ணு கட்டியிருக்கேன், அண்ணாச்சி பணம் ஒரு 3 தட்டு கொண்டு வந்து வச்சிருக்கேன். அவன் பொண்ணை பார்த்துருக்கேன், இன்னைக்கு கொஞ்சம் கூறுகட்ட வேலை இருக்கேன், இதை நான் என்னைக்கு அறுத்து தின்னு விட்டு நான் குடும்பம் தொடங்குறது. இன்னொருத்தன் பன்ருட்டியில பொண்ணு கட்டியிருக்கேன், அவன் என்னடான்னா பலாப்பணம் 3 தட்டுல கொண்டு வந்து வச்சு ஒரு அருவாலையும் ஒரு நல்ல பாட்டிலையும் வச்சுட்டு போயிட்டேன். அவன் கொண்டாடியை பார்த்து கேட்டிருக்கான், என்னடி என்னடி அறுத்து திங்கிறேன்னா பீரோ கட்டுலாம் கொடுத்து விட மாட்டான் போல இருக்கு. கத்தி அந்த பக்கம் முடியுன்னு புரிச்ச கொண்டாட்டு ரெண்டு பேரும் விடிய விடிய அறுத்து நல்லெண்ணைய தடவி ஒரு சொலை எடுத்து திங்கினான். காலையில் மணி 6 இப்படிலாம் நடந்திருக்கேன் முதலிரவு. ஆனால் என் தானை தலைவர் பூம்புகார் படத்தில் வசனம் எழுதுகிறார் முதலிரவு இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவி சந்திக்கிற அந்த காட்சியில் SSR விஜயகுமார் கோவலன் கண்ணகி. அப்போ வந்து கண்ணகியினுடைய முகத்தை பார்த்து விட்டு கோவலன் நடிக்கிற SSR சொல்கிறார், கண்ணகி நீ சோழ நாட்டுக்காரியாச்சு, உன் முகத்தில் எப்படி பாண்டிய நாடும் சேர நாடும் குடிகொண்டன? உடனே போங்க, என் முகத்தில் எப்படி சேர நாடும் பாண்டிய நாடும் வரக்கூடும்? உடனே தலைவர் எழுதுகிறார் வசனம், கண்ணே உன் கண்ணை பார்க்கிறேன், அது பாண்டிய நாட்டின் மீனை போல் உன் விழிகள் பாண்டிய நாட்டின் மீன் சின்னத்தை எனக்கு நினைவுபடுத்துகிறது.
உன் புருவத்தை பார்க்கிறேன். சேர நாட்டின் வில் சின்னத்தை போல் உன் புருவம் இருக்கிறது. உன் முகத்தை பார்க்கிறேன். சோழ நாட்டின் புலியின் வீரத்தை உன் முகத்தில் பார்க்கிறேன். மொத்தத்தில் தமிழகத்தையே உன் முகத்தில் பார்க்கிறேன். முதலிரவு வசனத்தில் கூட தமிழகத்தை பற்றி நினைத்து எழுதும் ஒரு ஆற்றல் மிக்க தலைவன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். யாரால முடியும்? அந்த தலைவருக்கு கிடைத்த அற்புதமான ஒரு தலைவர் தான் எங்கள் தங்க தளபதி என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், நாளைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அட்ராக்டிவ், அசோசியேட்டிவ், ஆக்டிவ், இந்த மூணு கெப்பாசிட்டி உள்ள ஒரே தலைவர் இன்னைக்கு தமிழகத்தில் தவிர்க்க முடியாத சக்தி நம் தளபதி ஸ்டாலின் அவர். ஒரு கல்லூரி மாணவிகள்கிட்ட ஒரு சர்வே வைக்கிறாங்க, ஹூ இஸ் த அட்ராக்டிவ் லீடர் இன் தமிழ்நாடு. அட்ராக்டிவ் லீடர் 10 பேர் லிஸ்ட்ல கொடுக்குறாங்க. யாராரு? நம்ம தளபதி எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், அன்புமணி ராமதாஸ் அப்படின்ட்டு பல கட்சி தலைவர்களுடைய பேரெல்லாம் கொடுத்து 10,000 கல்லூரி மாணவிகளிடம் எடுத்த சர்வேல ஹூ இஸ் அட்ராக்டிவ் த பெஸ்ட் லீடர் இன் தமிழ்நாடு பொலிட்டிக்கல் லீடர் அப்படிங்கிறதுல 52% வாக்குகளை பெற்ற தலைவர் நம் கழக தலைவர் தளபதி. அதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு பேனர் விழுந்து ஒரு ஜெயஸ்ரீ என்ற மாணவி இறந்து போயிருக்கா. மாண்புமிகு அமைச்சர், மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் அவர்கள் இன்னைக்கு என்னைக்காவது அம்மா இருந்தப்ப வாயை திறந்திருப்பார். 5 நிமிஷத்துக்கு ஒரு பேச்சு. சிவாஜி கணேசன் பிறந்த நாளுக்கு மாலை போட்டு பேசாம வர வேண்டியதான பாட்டு. உண்மையை சொல்லியே நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டா உயிர்கள் உன்னை வாழுங்க. சிவாஜி கணேசன் பாடியிருக்காரு. சிவாஜி கணேசன் ரத்த கண்ணீர் விட்டு அழுகுறாரு. உயிரை கொடுத்து நடிச்சுனா அப்படி பாடினண்டா. உன்னை நான் கேட்டேனா, நான் பாடின பாட்டை பாட சொல்லி. எம்ஜிஆர் நூற்றாண்டுகளால பி சுசீலா அம்மாவுக்கு அப்ப பிடிச்ச பைத்தியம் தான் இன்னும் தெரியல. அந்த அம்மா கூட ட்ரீடு பாடுறேன்ட்டு. ஐயோ, ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், கை மூடுதே வெட்கம், பொன்மாலை மயக்கம், பொன்மாலை மயக்கம், தந்தன் 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 தந்தன். ஜெயக்குமார் எடுக்கிறார். ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே. ஐயோ அம்மா, ஐயோ அப்பா, ஏண்டா சாக போற நிலைமையில எனக்கு இந்த கொடுமையாடா? உங்களை யாரு பாட சொன்ன? தேவையில்லாத வேலை. இது வரைக்கும் என்னைக்காவது வாயை திறந்து பேசியிருக்காரா? இந்த பாறைக்கு அடியில் இருக்கிற தவளை பாருங்க, வெயில் காலத்தில் அது பாட்டுக்கு இருக்கும். லேசா மழை பெஞ்சு அந்த உடம்புல ஈரம் பட்டோன்னு அந்த தவளை சவுண்டு கொடுக்கும் பாத்தீங்களா? மழை காலம் லைட்டா மழை தூரணும்னா அது மாதிரி தான். இன்னைக்கு டி ஜெயக்குமார் ஆட்சி அதிகாரங்கிற மழை பெய்யும். அண்ணன் ஜெயக்குமாருக்கு சொல்றேன், தவளை பேசுற மாதிரி இப்ப மழை பெஞ்சோன்னா பேசிக்கிட்டு இருக்கீங்க. பாம்பு பாக்குது மாப்பிள்ள, இங்க தான் இருந்தியா நீ? இவ்வளவு நாள் நான் தேடிட்டு இருந்தேன். பாம்பு லப்புன்னு கவிட்டு போற காலம் வெகு தொலைவில் இல்லை. ஜனநாயகம் என்ற பாம்பினால் கவ்வப்பட போகிற தலைவர். அதே மாதிரி பாரத பிரதமர் மரியாதைக்குரிய ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐஐடிக்கு வந்தப்ப என்ன அற்புதமா பேசினாரு. ஐநா சபையில போய் பேசியிருக்காருயா, இந்தியாவில் இத்தனை மொழிகள் இருந்தும் ஐநா சபையில் நரேந்திர மோடி பாரத பிரதமர் எந்த வார்த்தையை சொல்லி தொடங்கினார்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கனியன் பூங்குன்றனின் வார்த்தையை சொல்லி ஐநா சபையில பாரத பிரதமர் பேசுறாரு. ஐஐடியில இங்க வந்து பேசுறப்ப என்ன அழகா பேசினாரு. தமிழ் இஸ் தி ஓல்ட் லாங்குவேஜ், ஐ லைக் தமிழ், தமிழ் இஸ் தி பெஸ்ட் லாங்குவேஜ், I like the hospitality of Tamil. I like Tamil breakfast, sambar,
இட்லி வடா தோசா. இட்லி வடை தோசைக்கே நரேந்திர மோடி இப்படி கிருகிருத்து போயிட்டாரு. எங்க அண்ணன் தேனி பக்கம் ஆண்டி வெட்டி பக்கம் கூட்டு போய் அந்த கம்மம் கூழும் பச்சை வெங்காயத்தை சாப்பிட்டா நரேந்திர மோடி தமிழை உடனடியாக ஆட்சி மொழியா மாத்திருவாரியா? தமிழ் அப்படிப்பட்ட பழமையான மொழி. இன்னைக்கு கீழடி ஆய்வுல 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழன் எப்படி வாழ்ந்தான் என்பதை காட்டுகின்ற அற்புதமான ஆய்வுகள் இன்னைக்கு தமிழின் பெருமையை சொல்லி கொண்டிருக்கிறது. எங்கள் கழக தலைவர் தளபதி தான் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் பேசியவுடன் அறிக்கை விட்டார். இவ்வளவு சிறந்த மொழி தமிழ் மொழி என்று நீங்கள் பேசுகிறீர்களே, உங்கள் ஆட்சி காலத்தில் தமிழ் மொழிக்கு ஆட்சி மொழி அந்தஸ்து தாருங்கள் என்று தமிழர்களின் சார்பாக கேட்கிறேன் கேட்ட தலைவர் நம் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் என்ற அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ரஃபேல் போர் விமானம் வாங்க போய் விமானத்தை கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஆயுத பூஜை நடத்திருக்காங்க. விமானத்தை போர் விமானத்துக்கு போய் யாராவது ஆயுத பூஜை நடத்துவாங்களா? ரவுடிகள்லாம் அருவா வீச்சருவா சைக்கிள் செயின் பெட்ரோல் குண்டெல்லாம் வச்சு எங்களை காப்பாத்துறது நீங்க தான் அப்படின்னு பொட்டு வச்சு ஆயுத பூஜை நடத்துறது எவ்வளவு கேவலமோ, அதுபோல இன்னொரு நாட்டை தாக்குவதற்கு பயன்படுத்துகின்ற போர் விமானத்திற்கு ஆயுத பூஜை இன்னைக்கு நடக்கிறது என்று சொன்னால், போர் சூழலை உருவாக்குகின்ற அந்த சூழலை ஏற்படுத்தி மக்களை பிரித்தாளுகின்ற ஒரு கட்சி ஒரு ஆட்சி இன்னைக்கு பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சி. ஆனால் புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று புதியதோர் உலகம் செய்வோம் போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்ற பாரதிதாசனின் வாக்கிற்கிணங்க இன்னைக்கு ஆயுத பூஜை போர் விமானத்திற்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதாவினுடைய மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சியிலிருந்தும் தமிழ் மக்களை காப்பாற்றுகின்ற அந்த காப்பாற்றுகின்ற செயலிலும் இன்னைக்கு ஒரு செய்தி நான் சொன்னா போதும். அலெக்சாண்டர் 13 வயதுல மாவீரன் அலெக்சாண்டர் நின்றுட்டு இருக்கார். அடக்க முடியாத யூசிஃபலஸ் அப்படின்ற ஒரு குதிரையை கொண்டு வர்றாங்க. அந்த குதிரை யாராலையும் அடக்க முடியல. 13 வயதுள்ள அலெக்சாண்டர் அப்படியே பார்க்கிறார். இந்த குதிரையினுடைய எப்படி இதை அடக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படி பார்த்து ஏறி உட்காந்து அந்த குதிரைய காலையில எந்த பக்கம் கொண்டு போனார்னா கிழக்கு பக்கம் ஓட்டிட்டு போனாரு. குதிரை துள்ளி துள்ளி ஓடிச்சு. அதே குதிரையை மீண்டும் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி கொண்டு வந்தார். அந்த குதிரை தனது நிழலை பார்த்தே பயந்து மெதுவாக ஓடியது. கண்டுபிடிச்சிட்டான், இனிமேல் இந்த குதிரை நிழலை பார்த்து பயப்படும், எனவே மேற்கு நோக்கி செல்லும் பொழுது அதன் நிழல் படுகின்ற திசையிலே நாம் அந்த குதிரையை நாம் அடக்கி அதில் பயணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு இளம் வீரன் 13 வயதிலே உருவான அலெக்சாண்டரை போல இன்று நம் கழக தலைவர் தளபதி அவர்கள் இளைஞரணிக்கு ஒரு அற்புதமான இளைஞரணி செயலாளரை, உதயநிதி ஸ்டாலின் என்ற அற்புதமான இளைஞரணி செயலாளரை நமக்கு தந்திருக்கிறார். இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இறந்து அவர் மேலே போர்த்தப்பட்ட அந்த தேசிய கொடி இன்னைக்கு சசிகலா அம்மையாரிடம் கொடுக்கப்பட்டது. அந்த கொடி இன்னைக்கு பெங்களூர் சிறைச்சாலையில் இருக்கு. ஆனால் என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் மீது போர்த்தப்பட்ட தேசிய கொடி ஒரு இராணுவ வீரனால் என் கழக தலைவர் தளபதி ஸ்டாலினிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதிமுக தலைவியின் மீது போர்த்தப்பட்ட தேசிய கொடி என்று பரப்பர அக்ராகாரம் சிறைச்சாலையில் இருக்கிறது. என் தலைவன் மீது போர்த்தப்பட்ட தேசிய கொடி என் தளபதியின் கையில் இருக்கிறது. விரைவில் ஜார்ஜ் கோட்டையிலே எங்கள் தளபதியின் கையால் முதலமைச்சராக அந்த தேசிய கொடியை ஏற்றுவார் என்று சொல்லி தளபதியை முதலமைச்சர் ஆக்குவோம். விக்கிரவாண்டி, நாங்குநேரி, ராதாபுரம் ஆகிய 3 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும் என்று சொல்லி வெற்றியை நோக்கி நாம் பயணம் செய்வோம் பயணம் செய்வோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்களுக்கும் எழிலரசன் அவர்களுக்கும் வானவில் விஜய் அவர்களுக்கும் இன்று படைக்கப்பட்ட வரலாறு அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களுடன் முதல் கூட்டத்திலே பங்கேற்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்கு பெருமையோடு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.